हरिओं गुरुवेशनं ओम सदाशिव समारंभं शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां श्रुति स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुहारस्वन्दकारो वै ऋकारस्तन्निबद्धकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ भद्रं कर्णे विश्रुणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुबाहुंसस्तनूभिः व्यशेम देवहितैर्यतायुः स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ मंत्रा नंबर 2.2.7 पेज नंबर 18 यस सर्वज्ञ सर्वविद यस सर्वज्ञ सर्वविद यस यैष महिमा भुवि यस यैष महिमा भुवि दिव्ये ब्रह्मपुरे येष दिव्ये ब्रह्मपुरे येष यो मन्यात्मा प्रतिष्ठितः यो मन्यात्मा प्रतिष्ठितः भगवान् எங்கே இருக்கார் அவருடைய லொகேஷனை நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதாவது ஒரு சீக்கர் வந்து இந்த படிக்க வந்திருக்கோம் இல்லையா நாம வந்து இந்த பகவானுடைய லொகேஷன் எங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு நாலு ஸ்டேஜை வந்து தாண்டி நாம போகணும் அப்படிங்கறத நாம பாத்துக்கிறோம் இல்லையா ஃபோர் ஸ்டேஜஸ்ல அந்த டிராவல் ஆனது நடக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ இனிஷியலா இந்த ரிலீஜியஸ் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிலீஜியஸ் லைஃப்ல நாம வந்து என்டர் பண்ணும் பொழுது ஈஸ்வரா அப்படிங்கிறவர் வந்து எங்க இருப்பார் இந்த வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்க மாட்டார் இல்லையா வேர்ல்ட தாண்டி வேற ஏதோ ஒரு இடத்துல அந்த ஈஸ்வரா அப்படிங்கிறவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருப்பார் அப்போ பிரம்மலோகத்துல வந்து அந்த ஈஸ்வரா தான் வந்து பிரம்மாவா இருக்கார் அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் லெவல்ல புரிஞ்சுக்கோம் அதே மாதிரி விஷ்ணு லோகத்துல அந்த ஈஸ்வரா விஷ்ணுவா இருப்பார் சிவலோகத்துல ஈஸ்வரா சிவனா இருப்பார் அப்படின்னு தான் நம்மளுடைய லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கு அப்போ இங்கேயோ ரொம்ப ஃபார் ஆஃப் பிளேஸ்ல பகவான் இருக்கார் இதுதான் நம்மளோட ஐடியாவா இருக்கும் இப்ப ஆக்சுவலி உபனிஷத் வந்து என்ன ட்ரை பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பகவான தூரக வச்சுருக்கியோ உபனிஷத் வந்து இப்ப கிராஜுவலா அவ்வளவுக்கு அவ்வளவு பகவான் உனக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருக்கார் அப்படிங்கறத புரிய வச்சுட்டே வருது நம்மளுக்கு இந்த மந்திரங்கள் மூலமா அப்போ ஈஸ்வரா வந்து வேர்ல்டுல இல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செகண்ட் என்ன பண்றோம் ஈஸ்வரா தான் வந்து இந்த ஜகத்துக்கு காரணம் அப்படிங்கறத நாம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் இது தெரிஞ்சுக்க உடனே என்ன பண்றோம் அப்போ அவர் தான் வந்து காரணம் அப்படின்னு சொன்னார் இந்த ஜகத்துடைய சாரம் வந்து ஈஸ்வராவா தான் இருக்கணும் இந்த ஜகத்துக்கு எசன்ஸ் யாரா இருக்கணும் இது ஈஸ்வரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த வேர்ல்டுடைய சாரம் ஈஸ்வரான்னு சொல்லிட்டார் அப்போ ஈஸ்வரா வந்து இந்த வேர்ல்டுல எல்லா இடத்திலயுமே இருந்து ஆகணும் இன் அண்ட் த்ரூ தி வேர்ல்டு வந்து யார் இருந்தாகணும்
ஈஸ்வரா தான் இருந்தாங்கணும் அப்படின்றோம். இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங், செகண்ட் ஸ்டேஜ். இப்ப மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரா வேர்ல்டுல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த வேர்ல்டுல தானே நானும் இருக்கேன், அப்போ ஈஸ்வரா என்குள்ளையும் இருக்கணும், என்கிட்டையும் ஈஸ்வரா இருந்தாகணும், ஈஸ்வரா இஸ் இன் மீ ஆல்சோ அப்படின்னு நான் வந்து தேர்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போறேன். அப்போ என்கிட்ட அப்படின்னு நான் சொல்றது எதை ரெஃபர் பண்ணி நான் வந்து என்கிட்ட அப்படின்னு சொல்றேன், மீ அப்படின்னு சொல்றேன், ஈஸ்வரா இஸ் இன் மீ ஆல்சோ அப்படின்ற மீயுடைய அர்த்தமா நான் எதா வச்சுட்டு சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சு பகவான் எனக்குள்ளயும் இருக்கார் அப்படிங்கறத நான் சொல்றேன் இல்லையா. இப்போ வந்து எசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த எசன்ஸ் அப்படின்னா நம்மளுடைய இந்த இங்கிலீஷ்ல ESENCE எழுதிக்கிறோம்ல, அந்த எசன்ஸ் அப்படியே எடுத்துக்காம ஆக்சுவலி இந்த எசன்ஸ்ங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும், ESNS அதை போட்டுக்கணும், படிச்சோம் இல்லையா, ESNS அதுதான் எசன்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும், ESNS என்னது, ESNS ஏக சார நித்ய சத்யம். அப்போ என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உடைய எசன்ஸும் என்னது, ESNS தான் இல்லையா. அப்போ ஏக சார நித்ய சத்தியம் அதுதான் வந்து என்னுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உடைய எசன்ஸ் ஆகும் இருக்கு. இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த நாலாவது ஸ்டேஜ் தான் வந்து இருக்கிறதுலேயே ஒரு பிக் லீப் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்து வெரி டிஃபிகல்ட், அந்த ஐடியாவை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறதும் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப என்னது இந்த நாலாவது ஸ்டேஜ், ஈஸ்வரா இஸ் நாட் இன் மீ பட் ஈஸ்வரா இஸ் மீ, இதுதான் நம்மளுடைய ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு மேல வேற ஒரு விஷயம் இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மந்திரங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நாம இருக்கோம், ஈஸ்வரா எனக்குள்ள இருக்கார் அப்படிங்கறத பாக்கிறோம். அப்போ அதனாலதான் வந்து இந்த எனக்குள்ள அவர் இருக்கார் அப்படிங்கறதுனால, அந்த எனக்குள்ள அப்படிங்கறது என் பாடி மைண்ட் ரெஃபர் பண்ணி நான் சொல்றதுனால இந்த பாடியானது கோவிலா சொல்லப்படுது. அப்போ அந்த ஹிருதயம் வந்து கர்ப்ப கிரகம் அப்படின்னு வந்து உபனிஷத் வந்து சொல்றது. அப்ப அந்த ஹிருதயத்துல பகவான் வந்து எந்த ரூபமா இருக்கார், சித் ஸ்வரூபமாக, சைத்தன்ய ஸ்வரூபமாக பகவான் வந்து ஹிருதயத்துல இருக்கார். அதனாலதான் வந்து உபனிஷத் வந்து ஹிருதயத்தை வந்து பிரம்மபுரி, ஆர் இந்த பாடியை வந்து பிரம்மபுரி அப்படின்னு சொல்றது. இப்போ ஹிருதய ஸ்தானம் திவ்யே யோமி அப்படின்னு சொல்றது. இப்போ ஹிருதய ஸ்தானம் வந்து பகவானுடைய லொகேஷன். அப்போ பகவானுடைய லொகேஷன் தான் என்ன அர்த்தம், அந்த ஹிருதயத்துல மைண்ட் இருக்கு, அந்த மைண்ட்ல அந்த சித் ஸ்வரூபமானது இருக்கு. இப்ப மைண்ட்ல மட்டும்தான் சித் ஸ்வரூபம் இருக்கா, எல்லா இடத்துலயும் தான் அந்த சித் ஸ்வரூபம் இருக்கு, ஆனா அந்த மைண்ட் மூலமா தான் நம்ம வந்து அதை இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதனால உபநிஷத்து வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா மைண்ட்ல சித் ஸ்வரூபமானது இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ அது வந்து ரொம்ப சீக்ரெட் ஸ்பேஸா வந்து கன்சிடர் பண்ணப்படுறது. திவ்யே யோமணி, திவ்யே அப்படின்னா புனிதமான சேக்ரட் அப்படின்னு அர்த்தம், யோமணி அப்படின்னா ஆகாஷா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப திவ்யே யோமணினா ஆத்மா வந்து அது சித் ஆகாஷா, அத பத்தி அந்த இருக்க உபனிஷத் சொல்றது. பிரதிஷ்டிதனா ரிசைட் ஆகிறது, அந்த ஈஸ்வரா வந்து ஹிருதயத்துல சித் ஸ்வரூபமாக ரிசைட் ஆகிட்டு இருக்கார், இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ எப்போ அதுல இருந்து பகவான் வந்து இந்த ஹிருதய ஸ்தானத்துல ரிசைட் பண்ணிட்டு இருக்கார், எப்போ இந்த பாடிங்கிற கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு, எப்போ நம்ம வந்து பகவான பிரதிஷ்டை பண்ணோம் ஹிருதயத்துல, பிறந்ததுலேருந்தே நம்மளுக்கு எப்போ தெரியறதோ அப்போலேருந்தே வந்து பகவான் வந்து அதே இடத்துல தான் அங்க இருந்துட்டு இருக்கார். இப்ப வந்து ஆக்சுவலி நம்ம வந்து பூஜையெல்லாம் இப்ப பண்ணிடும் இல்லையா, இப்ப என்ன பண்றோம் பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பகவானை கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா இந்த பகவானை என்ன பண்றோம், வேற ஒரு எக்ஸ்டர்னல் மூர்த்தி கொண்டு வந்து அதுல இந்த பகவானை ஆவாகனம் பண்ணி பூஜா அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணுவோம், பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், ஆத்துல பூஜை எல்லாம் பண்ணினோம்னா,
ஸ்தானம் பிரதிஷ்டா பயாமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப என்ன ஆகுறது அந்த இடத்துல அப்படின்னா, பகவான் என்ன பண்ணிடுறோம், மறுபடியும் திருப்பி அதே இடத்துக்கே நீங்க போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடத்துக்கு அனுப்புறோம் பகவான்? திருப்பி கைலாசத்துக்கு போயிடுங்க, வைகுண்டத்துக்கு போயிடுவோம் சொன்னோம்னா, நம்மளுடைய ஹிருதயத்துக்கே மறுபடியும் பகவான நீ போய் அங்கேயே உட்கார்ந்து போ. நான் வந்து டெம்பரரியா எல்லாரும் பாக்கணும்ல, அதுக்காக நான் வந்து உன்னை வேற ஒரு மூர்த்தியில ஆவாகனம் பண்ணி உனக்கு பூஜையெல்லாம் பண்ணினேன். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றோம், யதாஸ்தானம் நான் மறுபடியும் நீ வந்து இந்த ஹிருதயத்துக்கே போயிடு அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி யதாஸ்தானத்துடைய மீனிங். அதுதான் வந்து சிவமானச பூஜால ஆத்மாத்வம் கிரிஜாமதி சகசராஹ பிராணா சரீரம் கிருஹம் அப்படிங்கறத ஸ்லோகத்தோட கருது. இந்த மெசேஜ் இருக்கையா, பகவான் வந்து நம்மளுடைய ஹிருதயத்துல தான் இருக்க, அந்த மெசேஜ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அசிமிலேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆனது நம்மளால கேதர் பண்ண முடியும். எந்த சிச்சுவேஷனையும் நம்மளால வந்து டெஃபினட்டா ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தியானது கிடைக்கும். அப்போ எனக்கு பகவான் எனக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னா நான் எதுக்கு பயப்படணும், யாருக்காக பயப்படணும் இல்லையா? எதுக்குமே நமக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் அனன்யாஸ் சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாவியனம். அப்ப வெளியில எதுக்கு நீ டிபெண்டன்சி வச்சுன்னு இருக்க அப்படின்னு கிருஷ்ணர் வந்து கேக்குறார். யார நீ வந்து டிபெண்ட் பண்ணணும், அந்த ஐ அப்படிங்கிற விஷயம் உனக்குள்ளேயே இருக்கும் பொழுது நீ எதுக்கு வெளியில அந்த டிபெண்டன்சிய தேடுற? அப்ப பகவான் அச்சுதா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன் ஹூ நெவர் ஃபெயில்ஸ். அப்போ நம்மள காப்பாத்துறதுக்கு அவர் தவறவே மாட்டார், அவர் தான் சப்போர்ட்டர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து எந்த லெவல்ல இருக்கும் அப்படின்னா, பகவான் எனக்குள்ள சித் ஸ்வரூபமாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து எத்தனாவது ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்ல நாம இருக்கோம். இன்னும் ஃபோர்த் ஸ்டேஜுக்கு நாம வரலையா, அது வந்து அடுத்த மந்திரத்துல சொல்லப்பட்டது. மந்திரம் படிச்சுட்டோம் நம்ம அது என்ன அப்படின்னு. மந்திரம் வந்து 2.2.8 ஆக்சுவலி அந்த இடத்துல 2.2.7 போட்டிருக்கே, அதை வந்து 8 மாத்திக்கோங்க. அப்படியே வரது வந்து நெக்ஸ்ட் மாத்திக்கோங்க. மனோமய பிராண சரீர நேதா, மனோமய பிராண சரீர நேதா, பிரதிஷ்டிதோனே ஹ்ருதயம் சந்நிதாய, பிரதிஷ்டிதோனே ஹ்ருதயம் சந்நிதாய, தத் விஞ்ஞானேன பரிபஷ்யந்தி தீரா, தத் விஞ்ஞானேன பரிபஷ்யந்தி தீரா, ஆனந்தரூபம் அமிர்தம் யத்வி பாதி, ஆனந்தரூபம் அமிர்தம் யத்வி பாதி. போன மந்திரத்துல பார்த்த கிட்டத்தட்ட சேம் ஐடியா தான் இந்த மந்திரத்தையும் வந்து உபநிஷத் வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுது. அப்ப இந்த சரீரம் தான் வந்து கோவில் அப்படின்னு சொல்றது. இப்ப ஹிருதயம் வந்து சாங்கம் சாங்கோரம் கர்ப்ப கிரகம். பகவான் சைத்தன்ய ரூபமா எல்லாருடைய ஹிருதயத்திலும் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கார். இங்க வந்து ஆத்மாக்கு வந்து உபநிஷத் வந்து ரெண்டு டைட்டில் கொடுக்கறதோ, ரெண்டு பேர் வந்து கொடுக்கறது. ஒண்ணு வந்து மனோமயா, இன்னொன்னு வந்து பிராண சரீர நீதா, ரெண்டு பேர் கொடுக்கறது. இப்ப மனோமய அப்படின்னா என்ன, சோப்ட் இன் மைண்ட், அப்படியே மைண்ட்ல அப்படியே ஊற வச்ச அப்படின்னு அர்த்தம், மைண்டிலேயே மூழ்கின அப்படின்னு அர்த்தம், மனதிலேயே மூழ்கின. இப்ப சைத்தன்யம் வந்து மனசுல அப்படியே மூழ்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், சைத்தன்யம் மைண்ட்ல எல்லா இடத்திலையும் வியாபிச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ த்ரூ அவுட் த மைண்ட், இன் அண்ட் த்ரூ த மைண்ட் வந்து சைத்தன்யம் வந்து பெர்வேட் ஆகி இருக்கு, வியாபிச்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது பெர்வேட் ஆகி இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் இந்த மைண்டுக்கு சென்சியன்சி கிடைக்கிறது, அந்த உணர்வு மயம் ஏற்படுறது இல்லையா. அந்த மைண்டுக்கு அது எதனால கிடைக்கிறது, இந்த சைத்தன்யம் வந்து மைண்டுல அப்படியே வியாபிச்சு இருக்கிறதுனால மட்டுமே கிடைக்கிறது. இல்லைன்னா மைண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா வெறும் ஜடம், மேட்டர் பிரின்சிபிள் அப்படின்னு பாத்துருக்கோம் இல்லையா. மைண்ட் வந்து எதனால ஆக்கப்பட்டது, சூக்ஷ்ம பஞ்சபூதானி, அந்த சாத்விக அம்சத்தினால எல்லா பஞ்சபூதங்களுடைய
சாத்விக அம்சத்தோட அம்சத்தினால ஏற்பட்டது வந்து நம்மளுடைய மனசு அப்படின்னு நாம தத்துவ போதத்துல படிச்சுக்கோம் இல்லையா. அப்ப இந்த மெட்டீரியல் மைண்ட் வெறும் ஜடமான மனசு வந்து உணர்வு மயமா ஆகுது என்லெவன் ஆகுது, அதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைத்தன்ய ஸ்வரூபம் வந்து அது மேல வியாபிச்சு இருக்கிறதுனால மட்டுமே அதுக்கு அது சென்சியன்சி ஆனது கிடைக்கிறது. அப்போ இந்த ஜட மைண்ட் வந்து கான்சியஸ்னஸ்ல சோக் ஆகி இருக்கு அப்படின்னு நாம அதை சொல்லலாம். இப்ப வந்து ஒரு குலாப் ஜாமுன் எடுக்கலாம், குலாப் ஜாமுன் ஆர் ரசகுல்லா, அது வந்து எதுல சோக் ஆகியிருக்கும், ஜீரால வந்து அப்படியே ஊறி இருக்கும்ல, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கர டேஸ்டியா ஸ்வீட்டா இருக்கும். இந்த ஸ்வீட்னஸ் எதை சேர்ந்தது, ரசகுல்லாவோடதா குலாப் ஜாமுனோடதா எதனோடது ஸ்வீட்னஸ் அப்படின்னா அந்த சுகர் சிறப்போடதுதான் வந்து அந்த ஸ்வீட்னஸ். என்னைக்காவது உட்கார்ந்து இந்த மாதிரி ஆத்மா அனாத்மா விசாரம் நம்ம என்னைக்காவது பண்ணிருக்கோமா, எதனோடது இந்த சென்சுவன்சி இதெல்லாம் ஜடமாச்சு, இதுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்குது அப்படின்னா நம்ம என்னைக்காவது அட்லீஸ்ட் குலாப் ஜாமுன் சாப்பிடும் போதாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா அப்படின்னா யோசிச்சு பார்த்தது கிடையாது இல்லையா. இப்ப அந்த குலாப் ஜாமுனை வந்து நம்ம அந்த ஸ்வீட் சிறப்புல போடல அப்படின்னு சொன்னா குலாப் ஜாமுன் வந்து ஸ்வீட்டாவே இருக்காது. இப்போ அந்த ஸ்வீட்னஸ் நான் என்ஜாய் பண்றேன் இல்லையா, அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்வீட்னஸ் வந்து குலாப் ஜாமுனோடது கிடையாது, எதனோடது இந்த சுகர் சிறப்போடது அந்த ஜீராவோடது தான் வந்து அந்த ஸ்வீட்னஸ். அப்போ அந்த சுகர் சிரப் வந்து என்ன ஆகிருக்கு, அந்த ரசகுல்லாலேயோ இல்லைன்னா அந்த குலாப் ஜாமுன்லயோ இன் அண்ட் த்ரூ வந்து அது சோக் ஆகி அந்த குலாப் ஜாமுனுக்கு அந்த ஸ்வீட்னஸ் என்ன பண்ணிக்கிறது, கடன் கொடுக்கறது. குலாப் ஜாமுனே ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடும் பொழுது தெரியறது இல்லையா, எதனால மாதிரி தெரியறது, சுகர் சிரப்னால நம்மளுக்கு அது தெரியுது. அது மாதிரி இந்த மைண்ட்ல வந்து ஏற்படுற அத்தனை தாட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த கான்சியஸ்னஸ் என்ன பண்றது, இன் அண்ட் த்ரூ கான்சியஸ்னஸ் வந்து அப்படியே பெர்வேட் ஆகி அந்த மைண்டுக்கு சென்சியன்சியை கொடுக்கறது. மைண்ட் வந்து கான்சியஸ்னஸ்ல சோக் ஆகி இருக்கிறதுனால அதனால உபனிஷத் வந்து மனசுக்கு வந்து ஐ மீன் ஆத்மாக்கு வந்து மனோமயா அப்படின்னு ஒரு டைட்டில கொடுக்கறது. அப்ப இது வந்து மனோமய கோஷா அப்படின்னு தப்பா அர்த்தம் பண்ணிட கூடாது. இந்த இடத்துல மனோமய கோஷாவை பத்தி சொல்லல, ஆத்மாக்கு ஒரு பேர் உபனிஷத் வந்து கொடுக்கறது. மனோமய அப்படின்னா சைத்தன்யத்தோட ஒரு பேர் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த சைத்தன்யம் மட்டுமே வந்து என்ன பண்றது, இந்த பாடியையும் எது வந்து சென்சியன்சி கொடுக்கறது, இந்த பாடிக்கு அதே சைத்தன்யம் தான் இந்த பாடியையும் வந்து என்லிவன் பண்றது, அதுக்கு சென்சியன்சி கொடுக்கறது. அப்ப அந்த கான்சியஸ்னஸ் வந்து சென்சியன்சி கொடுக்கறதுனால மட்டுமே இந்த சூக்ஷ்ம சரீரமானது இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள கொஞ்ச காலம் வாழ்றது அப்படின்னு நாம சொல்லலாம். அது கொஞ்ச காலம் நம்ம உடம்புல வசிக்கிறது அப்படின்னு சொன்னா எதனோட ஹெல்ப்போட அது வசிக்கிறது, கான்சியஸ்னஸ் ஓட ஹெல்ப்போட. இப்ப டெத் அப்படின்னு நாம சொல்றோம்னா ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன ஆகுறதுன்னு பார்த்தோம், இந்த மைண்டு பிராணா அப்புறம் இந்திரியங்கள் அதாவது அந்த சூக்ஷ்ம சரீர கூட்டம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிடுறது, இந்த உடம்புல இருந்து பிரிஞ்சு போகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்ப பாடி இந்த பிசிக்கல் பாடி என்ன ஆயிடுறது, பாடி அப்படின்னு நாம அதை சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு யாரு பவர் கொடுக்கறா, இந்த சூக்ஷ்ம அந்த ஸ்தூல சரீரத்துல வெளியில போறதுக்கு அதுக்கு ஒரு பவர் தேவைப்படுறது இல்லையா, அந்த பவர் யார் கொடுக்கறா அப்படின்னா சைத்தன்யத்துக்கிட்ட இருந்துதான் அது பவரை வந்து அது பாரோ பண்ணிக்கிறது. ஆத்மா என்ன பண்றது, சைத்தன்யம் என்ன பண்றது அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தை பிளஸ் பண்ணி அதுக்கு லைஃப் கொடுத்து அந்த சூக்ஷ்ம சரீரம் மூலமா நம்மளுடைய ஸ்தூல சரீரத்தையும் வந்து அது பிளஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து இந்த பாடியில இருந்து போன உடனே நம்ம வந்து டெட் பாடின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ அது என்ன பண்றதுன்னா ஸ்தூல சரீரத்தையும் வந்து இன்டைரக்டா சூக்ஷ்ம சரீரம் மூலமா அது பிளஸ் பண்றது. அப்ப கான்சியஸ்னஸ் வந்து டைரக்டா இதை பிளஸ் பண்றது, சூக்ஷ்ம சரீரத்தை பிளஸ் பண்றது, அது மூலமா ஸ்தூல சரீரத்தையும் வந்து அதே ஆத்ம சைத்தன்யம் வந்து பிளஸ் பண்றது அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்லு. அப்போ ஸ்தூல சரீரமோட ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறது இல்லையா, அதெல்லாமும் எதனால நடக்கிறதுன்னா
ஆத்ம சைதன்யம் நாளதா எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் வந்து நடக்குது. அப்போ ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இது ரெண்டும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு எது தேவைப்படுறது, சைத்தன்யமானது தேவைப்படுது. அது ரெண்டும் செப்பரேட் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு எது தேவைப்படுறது, சைத்தன்ய ஸ்வரூபம் தேவைப்படுறது. அப்ப ஆத்மாவை வந்து பிராண சரீர நேதா அப்படின்னு இன்னொரு டைட்டில் வந்து உபனிஷத் கொடுக்கறது. நேதா அப்படின்னா இதுல இருந்து வியோக கர்த்தா, வியோகனா பிரிக்கிறது. அப்போ இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் பிரிக்கிறது இருக்கு இல்லையா, இந்த டெத் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம். அதுவும் வந்து எதனால ஏற்படுறது அப்படின்னா கான்சியஸ்னஸ்னாலதான் ஏற்படுறது. அப்போ லைஃபும் ஆத்மானாலதான், டெத்தும் ஆத்மானாலதான் அப்படிங்கறத வந்து உபனிஷத் இந்த சொல்றது. அப்போ அப்பேற்பட்ட ஆத்மா பிரதிஷ்டித் தோன்னே பிரதிஷ்டித அன்னே அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். பிரதிஷ்டித்தனா என்ன, இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு, பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு எந்த இடத்துல, அன்னே அன்னமய கோஷா அப்படின்னு ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரத்துல இருக்கக்கூடிய அந்த ஹிருதய சந்நிதியில இந்த ஆத்மாவானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஹிருதயம் தான் நம்ம வந்து சென்ட்ரல் ஹப் அப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த மத்தியம போர்ஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த மைண்ட் வந்து ரெஸ்ட் ஆகிற இடம் ஹிருதயம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மைண்ட்ல இந்த ஆத்ம சைத்தன்யமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. சைத்தன்ய ரூபேன சாட்சி சைத்தன்யமா அது வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. இப்ப பிரதிஷ்டை அப்படின்னு நாம வந்து வேர்டை படிக்கும் பொழுதே வந்து அது ஒரு பிசிக்கல் இன்ஸ்டலேஷன் அப்படின்னு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட கூடாது. பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஆத்மா சதா சர்வகாலமும் அந்த ஹிருதயத்துல அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவைலபிளா இருக்கு அதுதான் வந்து பிரதிஷ்டையுடைய மீனிங்கா நாம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்புறம் என்ன சொல்றது, உபனிஷத் தீரகா அப்படின்னு சொல்றது. தீரகான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்டெலிஜென்ட் பர்சன் விவேகி அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. எது நித்தியம் எது அனித்யம் அப்படின்னு பிரித்து பார்க்க தெரிஞ்சின்றவனை நம்ம வந்து விவேகி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ எது வந்து ஸ்வீட் சாப்பிடும் பொழுதே எது ரசகுல்லா எது ஸ்வீட் சிறப்பு அப்படின்னு யாருக்கு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கோ, யாரும் ஒருத்த வந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸையும் கான்சியஸ்னஸ் பிரின்சிபிளையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரிஞ்சிருக்கோ. இப்ப பிரிச்சு பாக்குறதுனா என்ன இருக்கும், பிசிக்கலா என்னைக்குமே வந்து கான்சியஸ்னஸ் எடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளால பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியும். பாடியில இருந்து கான்சியஸ்னஸ் பிரிச்சு எடுப்பேன் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ புரிஞ்சுக்கணும் அது வந்து ஜஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இது ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஜட தத்துவம் அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப வந்து நம்ம கை இருக்கு இல்லையா, இந்த கையை நான் இப்ப பார்க்கும் பொழுதே இந்த இடத்துல ஆக்சுவலி ரெண்டு விஷயத்தை நாம பாக்கிறோம் இல்லையா. ஒண்ணு வந்து என்னோட கையை நான் பாக்குறேன். இப்ப நான் என் கைய பாக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னொரு ஒரு பிரின்சிபல் அதுக்கு ஹெல்ப் பண்றது. என்ன பிரின்சிபல் அது, லைட் பிரின்சிபல். ஆனா நம்ம ஜென்ரலி என்ன பண்ணிடுறோம், அந்த லைட்டை எப்பயுமே வந்து இக்னோர் பண்ணிடுவோம். லைட் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு ஜென்ரலி தெரியாது. அப்படியே வந்து அந்த லைட் இருக்கிறதுனாலதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னாலும் என்ன பண்ணிடுவோம், அந்த லைட்டை வந்து கையோட சேர்த்து கையோட ஒரு ப்ராப்பர்ட்டியா ஆக்கிடுவோம் இல்லையா. அது ஒண்ணு சேர்த்து பார்ப்போம் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதே வந்து நாம தெரிஞ்சுக்காம அதை இக்னோர் பண்ணிடுவோம் இல்லையா. பட் இந்த லைட்டுக்கும் என்னோட கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா லைட் இல்லை அப்படின்னு சொன்னா என்னோட கைய ஒரு நாளும் என்னால பார்க்க முடியாது இல்லையா. அப்போ லைட் பிரின்சிபல் வந்து எப்படிப்பட்டது, இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல் இல்லையா. அப்போ அந்த லைட் பிரின்சிபலையும் என்னுடைய கையையும் செப்பரேட் பண்ண முடியுமா, லைட் வந்து என்னோட கை ஃபுல்லா வியாபிச்சு இருக்கு இல்லையா, பர்வேட் ஆகி இருக்கு. அந்த லைட் இன் அண்ட் த்ரூ இருக்கு. இப்போ வந்து இந்த லைட் பிரின்சிபலையும் என்னோட கையையும் செப்பரேட் பண்ணி பிசிக்கலா செப்பரேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமா, லைட்டை கையில இருந்து எடுத்து பிரிக்க முடியுமா அப்படின்னா பிரிக்க முடியும். அதே மாதிரி கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் பிசிக்கலா பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. இப்ப எப்படி ஆனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், லைட்டுங்கிறது வேற ஒரு விஷயம், அது வந்து என்னோட கைய வந்து பெர்வேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா லைட்டுங்கிறது வேற விஷயம், என்னோட கைங்கிறது இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிதான் அதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ லைட் வந்து எப்படி என்னோட கையோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ
கிடையாதோ அதே மாதிரி கான்சியஸ்னஸ் என்னோட பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ லைட் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். அப்ப கான்சியஸ்னஸ் எப்படிப்பட்டது? அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரின்சிபல். அப்ப என்னுடைய இந்த லைட் வந்து என்னோட கையை பிரவேடு பண்ணி என் கை இருக்கிறத எனக்கு காமிக்கிறது. அப்ப கான்சியஸ்னஸ் என்ன பண்றது? என்னோட பாடிய பிரிவேட் பண்ணி எனக்கு என்ன கொடுக்கறது? எனக்கு சென்சியன்சி கொடுக்கறது, உணர்வு மையத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான பவரை வந்து எனக்கு அது கொடுக்கறது. அப்ப லைட் வந்து என்னோட கையோட பவுண்டரியோட முடிஞ்சு போயிடுறதா? அப்ப இந்த இடத்துல லைட் இல்லையா அப்படின்னா இருக்கு, என் பவுண்டரியும் தாண்டி அந்த லைட் ஆனது பர்வேட் ஆகி இருக்கு. அதே மாதிரி கான்சியஸ்னஸ் என்னோட பாடியையும் தாண்டி எல்லா இடத்துலயும் அது பர்வேட் ஆகி இருக்கு. அப்ப இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், பிசிக்கலா செப்பரேட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. அப்போ பியோர் லைட்டை என்னைக்காவது ஒரு நாள் தனியா நம்மளால பார்க்க முடியுமா? லைட் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மீடியம் டெஃபினட்டா அவசியம். அதே மாதிரி கான்சியஸ்னஸ் தனியா பிரிச்சு பியோர் கான்சியஸ்னஸ் நம்மளால ஒரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இப்ப கான்சியஸ்னஸ் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்னு சொன்னாலே அதுக்கு ஒரு மீடியம் வந்து அவசியம் ஆகுது. இப்ப என்னெல்லாம் லைட்டுக்கு அப்ளை பண்ணோமோ அப்படியே அதை கான்சியஸ்னஸ்க்கும் அப்ளை பண்ணி இதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப கான்சியஸ்னஸ் வந்து பாடியில இருக்கு, ஆனா அது பாடியை சேர்ந்தது கிடையாது. இந்த மாதிரி யார் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாலோ அவளை தீரா அப்படின்னு சொல்றது. அப்ப சூக்ஷ்ம புத்தி உடையவன் அப்படின்னு அர்த்தம், ஷார்ப் இன்டெலெக்ட் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த இன்டெலெக்ட்னால மேட்டரையும் கான்சியஸ்னஸையும் செப்பரேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப செப்பரேட் பண்ணா மட்டும் போறாது, என்ன பண்ணணும்? அந்த கான்சியஸ்னஸ் தான் காட் அப்படின்னும் வந்து புரிஞ்சுக்கோங்க, அதுதான் பகவான். அப்ப தத் விஞ்ஞானேன பரிபஷ்யந்தி தீராஹா. அப்ப அதை வந்து ஒரு இன்டெலக்சுவல் பர்சன் வந்து தெரிஞ்சுக்கிறான். தத் விஞ்ஞானேன அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறது மூலமா அந்த பர்சன் வந்து சைத்தன்யத்தை எங்கெல்லாம் பாக்குறானா அப்படின்னு கேட்டா, அவன் வந்து அவனோட உடம்புக்குள்ள மட்டும் சைத்தன்யம் இருக்குன்னு பார்க்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? எல்லார்கிட்டையும் அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு வந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அப்போ அதனாலதான் வந்து இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் சைத்தன்யம் பிரின்சிபல் இருக்கிறதோடைய சிம்பிள் தான் வந்து இப்ப நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது. எதுக்காக சொல்றோம்? ஒருத்தர் ஒருத்தர் கிரீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பாடிக்கோ அந்த அறிவுக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் இல்லை. எதுக்கு பண்றோம்? ஆத்ம சைத்தன்யத்துக்கு நம்ம வந்து அந்த நமஸ்காரம் அப்படிங்கிற விஷயத்த நாம சொல்றோம். அந்த பகவானுக்கு அந்த நமஸ்காரத்தை வந்து நாம பண்றோம். அப்போ அது நல்லவனோ கெட்டவனோ எல்லாருடைய உடம்புக்குள்ளயும் என்ன இருக்கும்? சைத்தன்ய ஸ்வரூபமானது இருக்கும். அப்ப வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கெட்டது இந்த ஈவில் பர்சன் வாட் எவர் எனி திங் ஈவில் என்னது வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டா, அது ஒரே ஒரு ஆன்சர் தான் சொல்லும், இக்னோரன்ஸ் மட்டும்தான் வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈவில்னஸ். ஏன்னா அந்த அஜ்ஞானம் தான் ராக துவேஷ காம குரோத லோக மத மாத்சரியமா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. அதனால வந்து இருக்கிற ஒரே ஈவில் விஷயம் என்ன? இக்னோரன்ஸ். அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா இருக்கிறது என்னது? சுத்த பிரம்ம சைதன்யம். அப்போ தீராக என்ன பண்ணுவான்? எல்லா இடத்திலையும் அவன் வந்து பகவானை பார்ப்பான். அப்ப அந்த பகவான் வந்து எப்படிப்பட்ட பகவான் அப்படின்னா ஆனந்த ரூபம் அப்படின்னு மனுஷன் சொல்றது. அப்ப பகவான் வந்து சைத்தன்ய ஸ்வரூபம் மட்டும் கிடையாது, அவர் எப்படிப்பட்டவர்? ஆனந்த ஸ்வரூபம். அப்படின்னா என்ன அப்படின்னா, திருப்பி இந்த லைட் பிரின்சிபல் இப்ப பார்த்தோம் இல்லையா, இதே வந்து இந்த விஷயத்துக்கும் அப்படியே அப்ளை பண்ணிக்கணும். எதுக்கு? ஆனந்தத்துக்கும் அப்படியே இதை நாம அப்ளை பண்ணிக்கணும். அப்ப வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னா, அது எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் கிட்டேருந்தும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைப்பது கிடையாது. இப்ப குலோப் ஜாமுன் சாப்பிட்டோம்னா ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுன்னா, அந்த சந்தோஷம் குலோப் ஜாமுன் கிட்டேருந்து நமக்கு வரல. அப்ப இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சில பேர் என்ன சொல்வா? ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னா சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. வேதாந்தம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது நம்மளோட மைண்டோட பார்ட்டோ ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்டோ கிடையாது. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு இண்டிபெண்டன்ட்
பிரின்சிபல். அப்ப அது என்னோட மைண்ட பெர்வேட் பண்ணி என்னோட மைண்ட ஹாப்பி ஆக்குறது. ஹாப்பினஸ் வந்து என்னோட மைண்டோட பவுண்டரிக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. அப்போ என்னோட மைண்ட வந்து ரிசால்வ் ஆச்சுன்னு சொன்னாலும் ஹாப்பினஸ் கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்போ சைத்தன்யமும் ஆனந்தமும் சினானிமஸ் வேர்ட்ஸ், ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்கிறது. அப்ப ஆனந்த ரூப பிரம்ம, அதனாலதான் என்ன சொல்லுவோம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆத்மா ஆனந்த ரூபம். அமிர்தம் யத் விபாதி, அமிர்தம் அப்படின்னா என்ன அர்த்தம், அழியாதது. அழியாததுன்னா நித்தியம், நித்தியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நித்தியம் யத் விபாதி, விபாதி அப்படின்னா ஒளிர்கின்ற, பிரகாசிக்கின்ற, ஷைனிங் அப்படின்னு அர்த்தம். அந்த பகவான் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கார், ஆனந்த ரூபமா இருக்கார், அமிர்தமா இருக்கார், பிரகாசிக்கின்ற சித் ரூபமாகவும் இந்த பகவான் இருக்கார். அந்த பகவானை இந்த வீராக எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். பரி பஷ்யந்தி, பஷ்யந்தினா பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப தனக்குள்ள மட்டும் அந்த பகவான் இல்ல, எல்லார்கிட்டையும் அதே பகவான் தான் இருக்கா அப்படின்னு இந்த வீரானால பார்க்க முடியும் அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த மந்திரம் என்ன சொல்றதுன்னு நாம பார்க்கலாம். இது ஆக்சுவலி அடுத்த மந்திரம் இல்லையா, இந்த ஒன்பதாவது மந்திரம் வந்து இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு பத்தாவது மந்திரத்தை இப்ப நம்ம படிக்கலாம். ஏன்னா இந்த ஒன்பதாவது மந்திரம் வந்து எதை பத்தி சொல்றதுன்னா, இந்த நாலேஜ் நமக்கு கிடைச்சதுன்னா அதனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படிங்கறத சொல்றது. பாக்கி இருக்கிற இன்னும் ரெண்டு மந்திரம் இருக்கு, அது ரெண்டுமே வந்து நாலேஜ் பத்தியே டிஸ்கஸ் பண்ணுவோம். நாலேஜ் முதல்ல முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் இந்த நாலேஜோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத நாம அப்புறம் பார்க்கலாம். அதனால இப்ப நம்ம வந்து பத்தாவது மந்திரத்தை படிக்கலாம். பேஜ் நம்பர் 19. ஹிரண்மயே பரே கோஷே, ஹிரண்மயே பரே கோஷே, விரஜம் பிரம்ம நிஷ்கலம், விரஜம் பிரம்ம நிஷ்கலம், தத் சுத்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி, தத் சுத்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி, தத் யத் ஆத்மவிதோ விதுஹ், தத் யத் ஆத்மவிதோ விதுஹ். இந்த மந்திரம் எந்த எதை பத்தி சொல்றது அப்படின்னா, இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் இல்லையா நம்ம பார்க்கணும்னா, அந்த ஃபோர்த் ஸ்டேஜ் பத்தி சொல்றது, ஈஸ்வர ஞானத்துடைய ஃபோர்த் ஸ்டேஜ் பத்தி இங்க எக்ஸ்பிளைன் பண்றது. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே எந்த ஸ்டேஜ்ல இருந்தோம், மூணாவது ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருந்தோம். அப்ப காட் வந்து எனக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொன்னோம். அப்போ எனக்குள்ள இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த எனக்குள்ள அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம என்ன மீனிங் போட்டுருந்தோம், அந்த இடத்துல பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணி அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுவும் எப்படி இருக்கார், சித் ஸ்வரூபமாக இருக்கார். அப்ப நான் பாடி, பகவான் வந்து இந்த பாடியில சைத்தன்ய ரூபமாக இருக்கார். இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ்ல என்ன பண்றோம், இந்த ஐ இருக்கு இல்லையா அதை வந்து நாம ஷிஃப்ட் பண்றதுக்கு கத்துக்கணும். அப்ப ஐய வந்து பாடியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி இப்ப எதுல போடணும், கான்சியஸ்னஸ்ல போடணும், சைத்தன்யத்துல போடணும். அப்போ நான் வந்து பாடி அண்ட் சைத்தன்ய பிக்சர் கரெக்டா. இப்ப இதுல வந்து ஐய பாடி பார்ட்ல போடணுமா இல்ல கான்சியஸ்னஸ் பார்ட்ல போடணுமா, அதுதான் நம்ம வந்து எந்த இடத்துல அந்த ஐய பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பாக்கணும். அப்ப வேதாந்தம் சொல்றது அந்த ஐய நீ வந்து சைத்தன்ய பிளேஸ்ல தான், சைத்தன்ய பார்ட்ல தான் அதை நீ வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. எந்த லாஜிக்ல நாம வந்து அதை மாதிரி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஐ அப்படிங்கிற வார்த்தைய என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வந்து பயன்படுத்துறேன் இல்லையா. நம்ம பேச தெரிஞ்சதுல இருந்து சாகர வரைக்கும் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம், நானு 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 இல்லையா. அந்த நான்ல வந்து எந்த விதமான மாறுதலுமே கிடையவே கிடையாது. சின்ன வயசுல சொல்லும்பொழுது குரல் வேற மாதிரி இருக்கும், வயசானப்பும் சொல்லும்பொழுது குரல் வந்து ஃப்ரீக்வன்சி வேற மாதிரி இருக்கும். பட் அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையில எந்த விதமான சேஞ்சும் இல்லவே. இன்ஃபேக்ட் நம்ம பேசுறதுலயே மாறாத ஒரு வார்த்தை என்ன, இது வரைக்கும் பேசினதுலயே மாறாத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நான், அது மட்டும்தான். இப்ப வந்து ஐ வந்து நாட் சேஞ்சிங் இது இண்டிவிஜுவல். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நான் அப்படிங்கிறது வந்து ஒரு மாறாத வார்த்தையா இருக்கு, எந்த விதமான சேஞ்சுமே அதை அண்டர்கோ பண்றது இல்லை இல்லையா. அப்போ நம்ம கிட்ட வந்து
ரெண்டு பார்ட் இருக்கு அப்படிப்பாங்க. ஒண்ணு வந்து பாடி மைண்டு, இன்னொன்னு வந்து கான்சியஸ்னஸ் நேச்சர். இது ரெண்டு தான் சேர்ந்தது நாம அப்படின்னு பாத்துக்கோம். அப்ப இந்த மாறாத ஐய மாறிண்டே இருக்கிற பாடியில நான் பிளேஸ் பண்ணணுமா, இல்ல மாறாம எங்கிட்ட இருக்கிற கான்சியஸ்னஸ் பார்ட்ல நான் வந்து பிளேஸ் பண்ணணுமா, லாஜிக்கலி எது கரெக்டா இருக்கும்? அப்ப இந்த மாறாத ஐய மாறாத கான்சியஸ்னஸ்ல வந்து பிளேஸ் பண்றதுதான் வந்து கரெக்ட் இல்லையா? ஏன்னா இந்த பாடி பார்ட் வந்து இப்ப ஒரு 70 வயசு ஆயிடுது அப்படின்னு சொன்னா பாடி பார்ட் எல்லாம் எப்படிப்பட்ட பார்ட்டா இருந்தா ஸ்பேர் பார்ட் மாதிரி தான் இல்ல, பல்லு எல்லாம் கண்டு பல்லு பல்ல பல் சிட்டு கண்டுகளை வந்து கண்ணாடி ஹியரிங் ஏட் போட்டு இருக்கோம், எதுவுமே நம்மளோட ஒரிஜினல் பார்ட்டு கிடையவே கிடையாது. சின்ன வயசுலேயே பார்த்தா அதே உடம்பு வந்து இப்போ நம்மளுக்கு இல்லை. ஆனா பாடி வந்து சின்ன வயசுல பார்த்த பாடி இல்ல, ஆனாலும் ஐ ஐ ஐ அது மட்டும் எப்படி நம்மளால மாறாம சொல்ல முடியுது இல்லையா? அப்ப அதுதான் வந்து சேஞ்ச்லெஸ்ஸா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த ஐ அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை போடணும் நம்ம இந்த இடத்துல? கான்சியஸ்னஸ். ஏன்னா அதுவும் தான் சேஞ்ச்லெஸ்ஸா ஒரு விஷயம் உலகத்தை இருக்கும் அப்படின்னு சொன்னா எது மாறாம இருக்கிற விஷயம்? சைத்தன்ய ஸ்வரூபம். அதுதான் நஜாயதே மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வார பூயஹ அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணஹ நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அப்போ பாடி அழிஞ்சு போனாலும் கான்சியஸ்னஸ் அழியாம அப்படியே தான் இருக்கும். இப்ப இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு புது ட்ரைனிங் ஆனது தேவைப்படுறது. என்னது அப்படின்னா, நான் வந்து பாடி வித் கான்சியஸ்னஸ் கிடையாது. அப்ப நான் யாரு? நான் கான்சியஸ்னஸ் வித் டெம்பரரி பாடி. அப்போ இந்த மாதிரி நாம வந்து ட்ரைனிங் பண்றோம் இல்லையா, இதையே நம்ம மெடிடேட் பண்றோம் திருப்பியும் திருப்பியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தான் ஸ்வம்பத லட்சியார்த்த ஞானம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் வந்து இப்ப இந்த டெம்பரரி பாடி வித் பெர்மனன்ட் கான்சியஸ்னஸ் கிடையாது. நான் யாரு? நானு பெர்மனன்ட் கான்சியஸ்னஸ் வித் டெம்பரரி பாடி. இப்ப இந்த தியானம் பண்ணினா மட்டும்தான் இந்த மகா வாக்கியம் அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இதை வந்து நம்ம அசிமிலேட் பண்ணினாதான் நம்மளால அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ நான் வந்து பெர்மனன்ட் கான்சியஸ்னஸ் வித் மார்டல் பாடி. ஏன்னா பாடி வந்து எப்படி பண்றதா இருக்கு? க்ரோயிங், கிரேயிங் அண்ட் க்ரோயிங் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப பாடி வந்து போயிடும், ஆனா நான் வேணா இந்த பாடி போனதுக்கு அப்புறம் இந்த பாடி மூலமா என்னால டிரான்சாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா நான் ஐ கண்டினியூ டு எக்ஸிஸ்ட். இதை வந்து நாம மறுபடியும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இது இருக்கு. இப்போ நான் வந்து என்ன அப்படிங்கறத வந்து சைத்தன்யமா கிளைம் பண்ணிட்டால் மட்டும்தான் நான் வந்து ஈஸ்வரா ஜெகத் காரணம் அப்படின்னு என்னால சொல்லத்துக்க முடியும் இல்லையா. இப்ப எனக்குள்ள ஈஸ்வரா இருக்காருங்கிறதுக்கு பதிலா நான் ஈஸ்வரா அப்படின்னு கிளைம் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ், வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். அதுதான் வந்து இந்த மந்திரம் சொல்றது. இப்ப இரண்மையே பரே கோஷே, பரே கோஷே அப்படின்னா இந்த இடத்துல வந்து புத்திய சொல்றது, விஞ்ஞானமய கோஷா. இரண்மயம் அப்படின்னா தங்கம் மாதிரி ஜொலிக்கிற அப்படின்னு அர்த்தம். எதனால ஜொலிக்கிறது? புத்தி தங்கம் மாதிரி சைதன்யம் இருக்கிறதுனால புத்தியானது ஜொலிக்கிறது. இப்ப விஞ்ஞானமய கோஷா இப்ப என்ன ஆயிடுறது அப்படின்னா ரொம்ப சேக்ரடா ஆயிடுறது. ஏன்னா அது சைத்தன்யத்தை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்ப விஞ்ஞானமயம் வந்து ரொம்ப சீக்ரெட்டா ஆயிடுது. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கர்ப்ப கிரகம் மட்டும் சீக்ரெட் பிளேஸ் கிடையாது இல்லையா. கோவிலுக்குள்ள என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த மொத்த கோவிலுமே என்னது, அந்த கோவில் இருக்கிற மதில் சுவர் கூட புனிதமானதா. ஏன்னா அந்த என்டையர் பிளேஸ் தான் வந்து பகவான தாங்கின் இருக்கு. அதனால வந்து இப்ப இந்த விஞ்ஞானமய கோஷாவும் வந்து சீக்ரெட்டா ஆயிடுது. அப்போ அதுல வந்து இந்த ஈஸ்வரா எப்படி இருக்காராம் அப்படின்னா விரஜம் நிஷ்கலம் பிரம்ம அஸ்மி. விரஜம் அப்படின்னா சுத்தம் அப்படின்னு அர்த்தம். சைத்தன்யத்துக்கு நோ இம்பியூரிட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த இம்பியூரிட்டி பத்தி நம்ம பேசினாலும் அதை எதை சேர்ந்ததா இருக்கும்? பாடி மைண்டை சேர்ந்த இம்பியூரிட்டியாக தான் அது இருக்க முடியும். இப்ப சைத்தன்யம் வந்து எவர் பியூர், எப்பயுமே வந்து அது அசுத்தம் ஆகவே ஆகாது. இப்போ நான் வந்து பியூரா இம்பியூரா? நான் பியூரா இம்பியூரா?
நாங்கிற வார்த்தைக்கு எந்த மீனிங் போடுறோங்கிறத பொறுத்து நான் வந்து பியூரா இம்பியூரா அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியும். கேட்ட உடனே பதில் சொல்லிடக் கூடாது. மறுபடியும் என்ன நான் அப்படின்னா நீங்க எதை மீன் பண்றேன் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேள்வி கேட்கணும் இல்ல. இப்ப நான் வந்து பாடி மைண்ட் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் என்னால பியூராக முடியவே முடியாது. ஏன்னா பாடி மைண்டோட நேச்சர் அப்படிப்பட்டதா இருக்கு. இப்ப நான் வந்து என்ன சைத்தன்யம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டேன்னா ஒரு நாளும் நான் இம்பியூரா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப அந்த ஐய வந்து சைத்தன்யம் பார்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நான் வந்து என்னைக்குமே பியூர் எவர் பியூர் அப்படின்னு என்ன சொல்லிக்கலாம். அதுதான் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப விரஜம் அப்படின்னா சுத்தம், நிஷ்கலம் அப்படின்னா அர்த்தம் பிரிவற்ற டிவிஷன் லெஸ் அப்படின்னு அர்த்தம், எந்த விதமான பாகமும் இல்லாத. அப்ப அவர் எங்க இருக்கார் அப்படின்னா இந்த காரண ஈஸ்வரா விஜயானமய கோஷால இருக்கார், புத்தியில இருக்கார், சினானிமச மைண்டிலையும் இருக்கார் அப்படின்னு நாம இத எடுத்துக்கலாம். அப்ப காரண ஈஸ்வராவோட குளோரி வந்து விரஜம் நிஷ்கலம். அப்புறம் என்னது சுப்ரம், சுப்ரம் அப்படின்னா அதுவும் வந்து சுத்தம் அப்படிங்கிற பொருளை தான் கொடுக்கறது. ஆனா சம்சாரம் அற்ற அப்படின்னு அர்த்தம், முக்தஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அப்ப அவித்யாதி சர்வதோஷ ரஹிதா, அந்த அவித்யானாலதான் எல்லா விதமான தோஷங்களும் நம்மளுக்கு இருக்கு இல்லையா. அப்ப அந்த தோஷங்கள்லாம் இல்லாத, ரஹிதம்னா இல்லாத அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்டதா இருக்கு, அவித்யாதி சர்வதோஷ ரஹித ஸ்வப்பிரகாசமா ஸ்வயம் பிரகாசமா அது இருக்கு. இப்ப தோஷங்கள் அற்றது அப்படின்னு சொன்னாலே அது எப்படிப்பட்டதா இருக்கணும், எந்த விதமான தோஷமும் அதுக்கு இல்லைன்னா அது ஆப்வியஸா எப்படி இருக்கணும், பியூரா தான் இருந்தாங்க. அதுக்கும் வந்து சுத்தம்னாலும் பியூர் அப்படிங்கிற மீனிங் தான் வந்து தூய்மையானது அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விதமான தூய்மை வந்து நம்ம பண்ணலாம். சில பொருள்லாம் வந்து இனிஷியலா தூய்மையா இருக்கும், இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது அசுத்தமாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப நம்மளோட பாடியே எடுத்தோம்னா கதால குளிச்ச உடனே தூய்மையா இருக்கும், கொஞ்ச நேரம் போக போக மறுபடியும் வந்து இம்பியூரிட்டிஸ் அதெல்லாம் வந்துடும். ஆனா அப்படிப்பட்டதா இந்த சைத்தன்யம்னா எப்பயுமே வந்து பியூரா இருக்கும். அது இம்பியூரிட்டிஸ்னால அத பாதிக்கப்படவே படாது, இம்பியூரிட்டிஸ்னால அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அசுத்தமே படுத்த முடியாது. அதுதான் வந்து சுத்தம். அடுத்தது ஜோதிஷா ஜோதிஷி, இது ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி ஒரு மந்திரம் படிக்கும் பொழுது பார்த்தோம்ல, ஜோதி அப்படின்னா லைட் அப்படின்னு அர்த்தம். ஜோதிஷாம் அப்படின்னா எல்லா லைட்டுக்கும் இருக்கிற எல்லா லைட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் ஜோதிஷாம் ஜோதிஷினா லைட் ஆஃப் ஆல் லைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஜோதி அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்ட், அது வந்து கரெக்டா கான்டெக்சுவலா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அடுத்த மந்திரத்திலையும் வரும், பட் ஸ்டில் இங்க வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால அது என்ன அப்படின்னு நம்ம இங்கேயே பார்க்கலாம். இப்ப வேதாந்தத்துல இது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் தான், லைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் லைட் அப்படின்னா எதனோட பிரசன்ஸ்ல நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ அண்ட் எதனோட ஆப்சன்ஸ்ல என்னால எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதோ அது பேரு லைட் அப்படின்னு வேதாந்தத்துடைய டெபினிஷன் ஆஃப் லைட். இப்ப இங்க இருக்கிற டியூப்லைட்டோ இல்ல வெளியில இருக்கிற சன்லைட்டையோ நாம வந்து லைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கிற லைட் மூலமா நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், வெளியில போனேன்னா சன்லைட் இருக்கும், அது மூலமாகவும் நான் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இந்த டியூப் லைட் இல்ல அப்படின்னு சொன்னா என்னால எதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்ப ஆப்சன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பிரசன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அப்ப இந்த கான்செப்டை வந்து நாம பாக்கி எல்லா விஷயத்துக்கும் இதை அப்படியே நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, இதை வந்து நம்மளுடைய கண்ணுக்கு நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கண்ணும் வந்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லைட் ஜோதி. ஏன் அப்படின்னா சன்லைட் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, எனக்கு கண்ணு வந்து தெரியல அப்படின்னு சொன்னா என்னால எதையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்ப நான் இருக்கேன்,
சன்லைட் இருக்கு, லைட்டும் இருக்கு, ஆனா என்னால கண்ணு வந்து ஒழுங்கா தெரியாது, கண்ணு எனக்கு வேலை பண்ணல அப்படின்னா என்னால எதையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கண்ணுடைய பிரசன்ஸ் இருந்தால்தான் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், கண்ணுடைய ஆப்சன்ஸ்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ஏற்படாது. அப்ப கண்ணும் வந்து என்னது லைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்ப கண் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபீல்டுல மட்டும்தான் அதனால வேலை பண்ண முடியும் அப்படின்னு பாத்துப்போம். என்ன ஃபீல்டுல வேலை பண்ண முடியும் கண்ணனால? கலர்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் இல்லையா, அதுல மட்டும்தான் அதனால வேலை பண்ண முடியும். இப்போ காது இருக்கு, அது வந்து இன்னொரு ஃபீல்டுல மட்டும்தான் வேலை பண்ணும். என்ன ஃபீல்டு? சப்தம் ஃபீல்டுல மட்டும்தான் வேலை பண்ண முடியும். எனக்கு வந்து சன்லைட் இருக்கு, கண்ணும் இருக்கு, ஆனா வந்து நான் பேசுறது எனக்கு கேட்கல கிடைக்காது. அப்ப இதே விஷயத்த நம்மளுடைய எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கும் நாம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ப சப்தத்தை பொறுத்த வரைக்கும் எது லைட்டு? காதுதான் ரூபத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணு வந்து லைட்டு, சப்தத்தை பொறுத்த வரைக்கும் காது லைட். அது மாதிரி பாக்கி இருக்கிற மூணு விஷயத்துக்கும் நாம எது லைட் அப்படின்னு ஹோம்வொர்க் பண்ணி போட்டுக்கணும். அப்போ வக் சக்ஷு ஸ்ரோத்ரிய வக்கு சக்ஷு ரசனா ஞான. கொஞ்ச நாளா வந்து நம்ம தத்துவ போதும் சாண்டிங் வந்து இருக்கோம். அப்ப இது எல்லாமே வந்து லைட்டு தான். இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும் அப்படின்னா, எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸும் இருக்கு சரியா, ஆனா மைண்ட் ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? மைண்ட் வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் பின்னாலையும் இருந்துட்டு அந்த சென்ஸ் ஆர்கன் ஃபங்க்ஷன் பண்றதுக்கு மைண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. இப்ப மைண்ட் வந்து அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா, கண்ணு திறந்தே இருந்தாலும் காது திறந்தே இருந்தாலும் எனக்கு முன்னாடி என்ன நடக்கிறதுன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியாது, உணர முடியாது. மைண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா, அதனாலதான் நிறைய வாட்டி நம்ம நிறைய பேர் கிட்ட திட்டு வாங்குவோம், கண்ணுக்கு முன்னாடி அப்படியே போன நீ வந்து என்ன எப்படி பாக்காம போலாம். நம்ம எல்லாம் வந்து வேதாந்த பத்தி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து எதிர்த்து அப்படி யாரு வரான்னு கூட நம்மளுக்கு இப்ப எல்லாம் தெரியவே மாட்டேங்கிறது. நம்ம பரவாயில்ல, அது மாதிரிலாம் திட்டினா பரவாயில்ல, நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மைண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா முடியும். அப்ப அந்த சென்சியன்சி அந்த மைண்டுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? கான்சியஸ்னஸ் கிட்டேருந்து அந்த சென்சியன்சி வந்து மைண்டுக்கு கிடைக்கிறது. அப்போ எது வந்து ஃபைனல் லைட்? கான்சியஸ்னஸ் தான் ஃபைனல் லைட். அல்டிமேட் லைட் எது அப்படின்னா ஆத்மா தான் அல்டிமேட் லைட். இப்ப சப்போஸ் ஒரு பேச்சுக்கு நம்ம வந்து ஆத்மா இல்ல அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க, ஆத்மா இல்லாம இருக்கிறது சான்ஸே கிடையாது. ஆல் பர்வேலிங் எப்பயுமே இருந்தே இருக்கும். சப்போஸ் ஒரு பேச்சுக்கு ஆத்மா இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம பாடி இருக்கும், பாக்கி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நம்ம பாடியில எப்படி தெரியுமா இருக்கும்? மெரினா பீச்ல இருக்க ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். எந்த விதமான உணர்வு மயம் எல்லாம் இல்லாம அப்படியே நம்ம ஜடமா நாம வந்து இருக்கும். இப்ப வேர்ல்டும் இருக்கும், இந்த சரீரங்கள்லாம் இருக்கும், ஆனா எல்லாமே எப்படி இருக்கும்? இனர்டா இருக்கும். அப்போ எந்த டிரான்சாக்சனுமே வந்து பாசிபிளா இருக்கவே இருக்காது. அப்ப டிரான்சாக்சன் ஒண்ணு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை லைட். லைட் வந்து தேவை. அந்த லைட்டுக்கு தேவை சென்சியன்சி. அந்த சென்சியன்சி அப்படின்னு சொன்னாலே கான்சியஸ்னஸ். அப்போ ஆத்மா வந்து இருந்த ஆகணும். அதனால உபனிஷத் வந்து ஆத்மாக்கு ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படிங்கிற பேரை கொடுக்கிறது. அப்ப அந்த லைட்டோட பிரசன்ஸ்ல தான் பாக்கி எல்லாத்துக்குமே இந்த லைட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்கிறது. இந்த கான்சியஸ்னஸ் லைட் இல்லைன்னு சொன்னா பாக்கி எந்த லைட்டையும் நம்ம லைட் அப்படின்னே நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு சன்லைட் இருந்தாலும் அது லைட்டு
கிடையாது இல்லையா. பாக்கி எல்லா லைட்டும் வந்து லைட்டா ஃபங்க்ஷன் ஆறுது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆத்மா தான் வந்து லைட் கொடுக்கறது. அந்த ஆத்மா லைட் வந்து அவசியம். அதனால ஜோதிஷாம் ஜோதிஹி. சரி, லைட் வரைக்கும் ஓகே. இந்த இருட்டு இருக்குல்ல, டார்க்னஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதை வந்து எது பிரகாசப்படுத்துறது? இருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், லைட்டு டியூப்லைட் இருக்கு, சன்லைட் இருக்கு, பகல் வேலையில நம்ம எல்லாத்தையும் வந்து பாக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், என்ன பண்றோம். அந்த இருட்டு அப்படிங்கிற விஷயம் எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா, இந்த விஷயத்தான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல பிக் பண்ணி 13th சாப்டர்ல ஸ்லோகத்துல சொல்றாரு. இப்போ அதோட கூடவும் இன்னொன்னு சொல்றாரு, சன்லைட் வந்து எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது ரைட்டு, டியூப்லைட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது ரைட்டு, ஆனா ராத்திரியில ஒரு இருட்டு அப்படின்னு நீ சொல்றீங்க, அந்த இருட்டு அப்படிங்கறத எது பிரகாசிக்கிறது, எது நம்மளுக்கு எடுத்து காட்டுறது? கண்டிப்பா சன்லைட்டால இருட்ட காட்ட முடியாது. ஏன் சன்லைட் இருந்ததுன்னா இருட்டே இருக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒண்ணு லைட் இருக்கணும் இல்லைன்னா டார்க்னஸ் இருக்கணும், அப்ப அந்த இடத்துல சன்லைட்னால இருட்ட காட்ட முடியாது. சரி, அந்த இருட்டு அப்படிங்கிற விஷயத்த எனக்கு என்னுடைய கண்ணு தான் காமிக்கிறது அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்க, கண்ணால தானே நம்ம பாக்குறோம், அப்ப கண்ணு தான் வந்து எனக்கு அதை காமிக்கிறது அப்படின்னு நான் சொல்லலாமா? என் கண்ணு மூலமா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன், இல்ல அப்ப கண்ணு தான் இந்த இருட்டை எனக்கு காமிக்கிறது அப்படின்னு சொன்னா கண்ணுனால இருட்டு எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதனாலதான் இருட்டை வந்து அந்த கார அப்படின்னு சொல்றாங்க, அந்த கார அப்படின்னு சொல்றாங்க. அந்தம் கரோதி இது அந்த கார அப்படின்னா எது ஒண்ணு கண்ணு குருடாக்குமோ அதுக்கு பேரு இருட்டு அப்படின்னு அந்த காரம் அப்படின்னு இருட்டுக்கு பேரு. இந்த இருட்டுல டெபினட்டா நம்மளுக்கு கண்ணு தெரியவே தெரியாது. அப்ப அந்த டார்க்னஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமே, அது எதனால நாம பண்றோம்? இது பெரிய டிஸ்கஷன், வேதாந்தத்துல பெருசா வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டார்க்னஸையும் எது பிரகாசப்படுத்துறது? கான்ஷியஸ்னஸ் தான் டார்க்னஸையும் இலுமினேட் பண்றது. என்ன அர்த்தம்? டார்க்னஸ் இருட்டு நம்மளுக்கு தெரியறதில்ல, இருட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, அது வந்து எதனால நடக்கிறது? கான்ஷியஸ்னஸ் மூலமா இந்த விஷயமானது நடக்குது. அப்ப கண்ணு உடம்பு மனசு இது எல்லாமே வந்து வெறும் மீடியம், எல்லாமே மீடியம் மட்டும்தான், சைத்தன்யம் தான் ஆக்சுவலா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. இருட்டா இருக்கு அப்படிங்கறதும் எனக்கு தெரியுது, அந்த இருட்டை வந்து பிரகாசிக்கிறது சைத்தன்யம். சைத்தன்யம் வந்து ஒரு யூனிக் லைட், பாக்கி சன்லைட் டியூப்லைட் மாதிரியான லைட் அது கிடையாது. அப்ப அது இன்டர்னல் டார்க்னஸையும் பிரகாசப்படுத்துறது, எக்ஸ்டர்னல் டார்க்னஸையும் அது பிரகாசப்படுத்துறது. இப்ப எக்ஸ்டர்னல் டார்க்னஸ் வந்து லைட் அப் பண்றது ஓகே, இன்டர்னல் டார்க்னஸ் வந்து எப்படி, என்ன என்ன எக்ஸாம்பிள் வச்சு அதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ வந்து நம்ம ராத்திரி தூங்கும்போது கனவு எல்லாம் காணும், நைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே நம்ம எல்லாரும் படுத்துக்க போறோம். ஆனா கனவுல வந்து இன்னும் பிரகாசமா எல்லாமே தெரியுது, எல்லா லைட் எல்லாம் அந்த கனவுல வித விதமான லைட் எல்லாம் வருது, அதை எது லைட் அப் பண்றது? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துக்கிறோம், அது வந்து கான்சியஸ்னஸ் தான் வந்து அது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது. அதனால உபனிஷத்துல ஜோதிஷான் ஜோதிஹி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆத்ம விதுவோ, அப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கோ அவள ஆத்ம விதுவோ அப்படின்னு சொல்றது. இப்ப அவளுக்கு வந்து ஈஸ்வராவ பத்தின நாலேஜ் இருக்கு இல்லையா, அவ என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறா அப்படின்னா செல்ஃப் ரியலைசேஷன் அவளுக்கு நடக்கிறது. அப்ப நான் வந்து ஈஸ்வராவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு என்ன அர்த்தம்? நானு என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ காட் ரியலைசேஷன் இஸ் செல்ஃப் ரியலைசேஷன். அப்போ அகம் தான் வந்து அந்த பிரம்ம சைதன்யம் அப்படின்னு இந்த விஷயம் தெரிஞ்சவா புரிஞ்சுக்கிறா. அப்போ சோ பகவான பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்ன பத்தி நானு தெரிஞ்சுக்கிறேன்? அப்ப அந்த ஜோதிஷாம் ஜோதிஹி நான் அப்படின்னு ஆத்மாவை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவளை வந்து ஆத்ம விதுபோ அப்படின்னு உபனிஷத்து வந்து சொல்றது. பாக்கி விஷயத்தை நாம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ओम शांति 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 ही हरि ही ओम श्री गुरुभ्यो नमः हरि ही ओम।